ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 8.4 செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷனில் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஏ அண்ட் பி ஆர் டூ ஈவன்ஸ் சச் தட் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0.4 டு பி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.48 அண்ட் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 0.16. ஃபைண்டு பி ஆஃப் நாட் ஏ செகண்ட் ஒன், பி ஆஃப் நாட் பி தேர்ட் ஒன், பி ஆஃப் ஏஆர்பி. ஓகே, தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா பி ஆஃப் ஏ இல்லை, பி ஆஃப் பி இல்லை, பி ஆஃப் ஏ அல்லது பி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சப்மிஷன் ஆன்சர் பண்ணலாம். பி ஆஃப் நாட் ஏ, பி ஆஃப் ஏ இல்லை. பி ஆஃப் நாட் ஏன்னா பி ஆஃப் ஏ பார்னு அர்த்தம். அப்போ பி ஆஃப் பாருங்கிறது இல்லைங்கிறத மென்ஷன் பண்ணுது. நமக்கு ஃபார்முலா தெரியும், பி ஆஃப் ஏ பார்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. 1 மைனஸ் பி ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன? 0.42. நம்ம கிவனில் கொடுத்துருக்காங்க பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0.14 கொடுத்துருக்காங்க. நம்ம அதை சப்ஸ்டிடியூஷன் பண்ணிக்கோங்க, 0.42. அப்போ 1ல 0.42 போயிடுச்சுன்னா 0.58. இதான் ஃபஸ்ட் சப்ஸ்டிடியூஷனோட ஆன்சர். செகண்டு பி ஆஃப் நாட் பி, பி ஆஃப் பி இல்லை ஈக்குவல் டு நாட் பினா பி ஆஃப் பி பார். பி பாரோட ஃபார்முலா என்ன? 1 மைனஸ் பி ஆஃப் பி. பியோட வேல்யூ என்ன கிவனில் கொடுத்துருக்காங்க? 0.48. 1 மைனஸ் 0.48, அதை மைனஸ் பண்ணிக்கோங்க, 0.52. ஓகே, செகண்ட் ஒன் ஃபினிஷ்டு. தேர்ட் ஒன் பாருங்கள் ஸ்டூடெண்ட், பி ஆஃப் ஏஆர் பி, பி ஆஃப் ஏஆர் பி, பி ஆஃப் ஏ அல்லது பி. என்னோடய ஃபார்முலா மென்ஷன் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி. அப்போ ஏ பி ஆஃப் ஏ யூனியன் பியோட அடிச்சுட்டு என்ன? பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இதுதான் அடிஷன் தீரும். அப்போ பி ஆஃப் ஏங்கிற வேல்யூ நம்ம கிவனில் கொடுத்துருக்காங்க 0.42. பி ஆஃப் பியோட வேல்யூ நம்ம கிவனில் கொடுத்துருக்காங்க 0.48. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியும் நமக்கு கொடுத்துருக்காங்க என்னது? 0.16. இந்த த்ரீ வேல்யூஸும் கிவன்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ப்ளஸ் ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிக்காங்க, 0.42 ப்ளஸ் 0.48, இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 0.90 மைனஸ் 0.16 ஈக்குவல் டு 0.90 0.16 மைனஸ் பண்ணிட்டா 0.74. தட்ஸ் ஆல். இதுதான் பி ஆஃப் ஏஆர்பி, பி ஆஃப் ஏ அல்லது பியோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.